Kannedhire Thondrinal. கார்ல என்ன ப்ராப்ளம்? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. காரை வீட்ல இருந்து எடுக்கறப்பவே செக் பண்ணி எடுக்க மாட்டீங்களா? அவங்க முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு டியிலே ஆகும்ல. இங்க யாரும் தேவையில்லாம அக்கறை எடுத்துக்க வேண்டாம். வந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். அத்த என் கார்ல இறங்க போலாம். அத்தங்கிற உறவுதான் முறிஞ்சு போச்சு. இனிமே ஏன் அனாவசியமா அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணணும்? சரி, என் கார்ல இறங்க போலாம். ஏன் தயங்குறீங்க? நீங்க கேப் புக் பண்ணீங்க, அந்த டிரைவர் உங்களை பிக்கப் பண்ண கார் எடுத்துட்டு வந்திருக்கான்னு நினைச்சுக்கோங்க. சரி, வரேன். ஃபைல் எடுங்க. ஓகே, வாங்க. என்ன போட்டுக்க சொன்னானே, மறந்து தொலைச்சிட்டோம். சக்தி அனுப்புறோம்னு சொல்லி நாம போய் தொலைஞ்சிருப்போம். நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. சொல்லுங்க அருணாச்சலம். அப்படியா, போர்டு மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? ஓகே, ஐ எம் ஆன் த வே. நான் வந்துட்டே இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். ஓ, இன்னைக்கு அத்தைக்கு போர்டு மீட்டிங் இருக்கா?
மார்னிங் மினிஸ்டர் சார். போர்டு மீட்டிங் முடிச்சுட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. இருங்காட்டு கோட்டையில தான் நமக்கு 20 ஏக்கர் லேண்ட் தேவைப்படுது. எஸ் சார். என்ன சார்? ஐயோ, மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்த நேரத்துல சார்ஜ் இல்லாம போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, அத்த மினிஸ்டர் கிட்ட பேசுற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. நம்ம போனை கொடுத்து பேச சொன்னா அதை வாங்குவாங்களான்னு தெரியலையே. இவன் கார்ல யூஎஸ்பி கனெக்ஷன் இருக்கான்னு தெரியலையே. அது இருக்கான்னு கேட்கறதுக்கு இவன் கிட்ட பேசணும். இப்ப விட்டா மினிஸ்டரை லைன்ல பிடிக்கிறதே கஷ்டம். வேற வழி இல்ல, கேட்டுதான் ஆகணும். கார்ல போன் சார்ஜர் இருக்கா? இருக்கு, ஆனா கனெக்ஷன் கட் ஆயிருக்கு. மெக்கானிக்க கூப்பிட்டு தான் சரி பண்ணணும். இந்த காரும் அந்த லட்சணத்துல தான் இருக்கா? யாருக்கும் எதையோ சரியா வச்சுக்கணுங்கிற அக்கறையே இல்ல. உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைனா என் போன்ல இருந்து பேசுங்க. ஏன் அதை சங்கடப்படுறீங்க? டிரைவர் கிட்ட போன் வாங்கி பேசுறதா நினைச்சுக்கோங்க. மினிஸ்டர் கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க. போன் பாதிலே கட்டானா அவர் தப்பா எடுத்துக்க போறாரு. என்னங்க பேசுங்க. பாடா, அத்தைக்கு நம்ம மேல கோவம் இருந்தாலும் போனை வாங்கிக்கிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். மினிஸ்டர் சார், நான் ருத்ரா பேசுறேன். சாரி சார், என் போன்ல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு, அதான் போன் பாதியிலேயே கட் ஆயிடுச்சு. எங்க நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு தான் சிவாவோட போன். சாரி, நான் டிரைவரோட போன்ல இருந்து உங்க லைனுக்கு வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்க பேசலாம். ப்ராஜெக்ட்டுக்கு அந்த இடம் தான் சரியா இருக்கும். எஸ் சார், கண்டிப்பா சார். ஓகே சார். அத்த மினிஸ்டர் கிட்ட பேசுறதுல போன் நம்மளோடதுங்கிறதே மறந்துட்டாங்க. அவங்க போனை கார்லயே விட்டு போயிட்டாங்களே. எப்படியும் போர்டு மீட்டிங் முடியறதுக்கு 2 hours ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அத்தகிட்ட போனையும் வாங்க முடியும், அவங்க வந்த ட்ரிப்பையும் கட் பண்ண முடியும். என்ன பண்ணுறது? சரி, இந்த ப்ளக் பாயிண்ட் தான் கனெக்ஷன் கட் ஆகிருக்கு. இப்போ சம மெக்கானிக் ஷெட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் இதை சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கதவை தரங்க. சொல்ல அருமிலு, நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ப்ரேவை அடிச்சிட்டியா? இன்னும் 6 மணி நேரம் தான், அவ கதை முடிஞ்சிடும். இங்க பார், லாஸ்ட் டைம் வாட்டர் கேன்ல விஷத்தை கலந்தோம், அதுல இருந்து அவ எப்படி தப்பிச்சிட்டா? ஆனா இந்த முறை அவ தப்பிச்சிடவே கூடாது அலமேலு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்து. இன்னைக்கு அவ சாகிறது உறுதி. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, இப்ப நீ அந்த வீட்டுல இருக்க வேணாம். நீ அங்க இருந்தா வெளிப்பக்கமா நீதான் கதவை சாத்தி லாக் போட்டு மூடிருப்பேங்கிற சந்தேகம் உன் மேல வந்துடும். நீ எங்கேயாவது போயிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வா. சரி இந்து, நான் இப்போ உடனே கிளம்புறேன். சரி. என்னத்த அந்த வேலைக்காரிய போட்டு தள்ளுறதுக்கு வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க போல. ஆமா, இப்ப அந்த வேலைக்காரி கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா. அப்படி என்னதான் பண்ணீங்க அத்தை? மூச்சு வாங்க முடியாம திணறி திணறி
மூக்கு வாயெல்லாம் ரத்தம் வந்து சாகுற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ப்ரேவை வாங்கி அந்த வீடு முழுக்க அலமேல அடிச்சு விட்டுட்டா. இப்ப அந்த வேலைக்காரி வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருப்பா.